தன் மனைவியுடன் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் எழுந்தவுடன் அந்த மனைவியை பார்த்து, நீ யாரு அப்படின்னு கேட்டேன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒன்று, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அதனால் அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே கதையே வேறு. என்னன்னு சொல்கிறேன், வாங்க. அமெரிக்காவை சேர்ந்தவர் டேனியல் போர்ட்டர். இவரும் இவரது மனைவியும் எப்பொழுதும் போல ஒரு நாள் நைட்டு தூங்க போனாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச அவர் அவர் மனைவியை எழுப்பி, நீ யார், என்னை எதுக்காக இங்கே கடத்திட்டு வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது பணம் பிடுங்க பார்க்குறியா, நான் தப்பிக்கணும்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்க அவங்க மனைவி அதிர்ச்சியில் மயக்கமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது இவருக்கு 16 வயது வரை மட்டும்தான் நடந்தது ஞாபகத்தில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டார். இப்போ அவருடைய வயது 36. கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்தது எல்லாமே அவர் மறந்துட்டார். திடீர்னு எந்திரிச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு கிளம்ப பார்க்குறாராம். கண்ணாடியில் பார்த்த அவர், என்ன என் தலையில் முடியெல்லாம் கம்மியாக இருக்குது, என் வயிறு தொப்பை போட்டுருச்சு, 16 வயசு பையன் மாதிரி நான் இல்லையே அப்படின்னு கேட்குறாராம். அவர் மனைவி புத்திசாலித்தனமாக இவரை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இவரை கன்வின்ஸ் பண்ணி, இவ தான் உன்னுடைய மனைவி, உனக்கு கல்யாணமாகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டு வராராம். அவருடைய 10 வயது குழந்தையை கூட அவருக்கு அடையாளம் தெரியலையா. அவர் செல்லமாக வளர்த்திட்டு இருந்த 2 நாய்களை கூட இப்போ பார்த்தா அவருக்கு பயமாக இருக்கான். இவர் அமெரிக்காவில் ஒரு ஹியரிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பண்ணிட்டு வராரு. டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியினால் அவருக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகத்துக்கு வருது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு சொல்லி தெரியல, லேட்டஸ்ட் தமிழ் படம். அதோடய பேர் கூட மலேசியா அம்னீஷியா அப்படின்னு நினைக்கிறேன். அதில் தனது மனைவிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ இப்படி ஒரு பொய்யை சொல்லுவார். ஒருவேளை இவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் இது வந்து மிகவும் அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, திடீர்னு தூங்கி எழுந்த கணவன் மனைவியை பார்த்து நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த பதிவு பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சிறிய உதவியை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.